வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்ருக்கீங்க. அது வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே வலி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் டாக்டர் கிட்ட பெரும்பாலானவர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வலிகள்லேயே கொஞ்சம் அதிகப்படியான வலி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வலி என்னன்னு கேட்டிங்கன்னா மூட்டு வலியாக இருக்கும். ஏஜ் ஃபேக்டருக்காக ஒரு சிலருக்கு மூட்டு வலி இருக்கலாம். ஒரு சிலருக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க ஒழுங்காக உட்காராதது ஒழுங்காக நடக்காததுனால கூட மூட்டு வலிகள் இருக்கலாம். ஜவ்வு தேய்மானம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எப்படிப்பட்ட வலியாக இருந்தாலும் பல பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெயின் பாம் தடவலாம், அப்புறம் ஒரு மெடிசன் எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல வலி மாத்திரை போட்டுக்கிட்டாலே சரியாயிடும்னு நினைப்பாங்க. ரொம்ப காலகட்டம் கடந்துட்ட பிறகுதான் ஐயோ நமக்கு சரியா ஆகலன்னு சொல்லி டாக்டர் வந்து அணுகுவாங்க. இந்த வலி எதனால ஏற்படுதுன்றது ஒரு புரிதல் இல்லாதனால இது ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வலிகள் எதனால ஏற்படுது, மூட்டு வலிகளை எப்படி சரி பண்ணலாம், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆரம்பத்தில் வந்து பல காரணங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த காரணத்திற்கான அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து மேற்கொள்ளாமல் நமக்கு வெளியில் தெரியக்கூடிய நமக்கு சிம்டம்ஸ் அறிகுறிகள் வந்து நமக்கு வீக்கங்கள் இருக்கிறது, இல்லை வலிகள் வந்து நமக்கு மூட்டுகளில் வந்து ஏற்படுறது, ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி இதில் வந்து நமக்கு பிடிச்சு இழுக்கிற மாதிரியான ஒரு வலிகள். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும்பொழுது நமக்கு காலை வந்து நமக்கு தனியாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங், கால் எடுத்து வச்சாங்க அப்படின்னா அந்த மூட்டை வந்து விலகின மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி நமக்கு அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இப்போ பெயின் இருக்குது இல்லை வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் குறைக்கிறதுக்கு வலி நிவாரண மாத்திரைகள் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா உள்ளே நடக்கக்கூடிய அந்த எலும்புகள் ஏற்படக்கூடிய தேய்மானங்களாக இருக்கட்டும், இல்லை ரெண்டு எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பசை தன்மையோடு இருக்கும், அது வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும், இல்லை வந்து நீர்த்துவமாக ஆரம்பிக்கும். அந்த எலும்புகள் முடியக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஜவ்வு போன்ற பகுதி, அதாவது கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து நமக்கு வந்து தேய்மானாக ஆரம்பிக்கலாம். அப்படிலனா கிழிவுகள் வந்து நம்ம ஏற்படலாம். இதை வந்து நம்ம அந்த மாதிரி நமக்கு உள்ளே ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு அதை வந்து நம்ம நார்மல் கொண்டுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் வெளியிலேருந்து நம்ம வலிகள் மட்டும் வந்து நமக்கு குறையிறதுக்கு, அப்பப்போ மட்டும் நமக்கு வலிகளோ வீக்கங்களோ குறையிருக்கிறதுக்கான வலி மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து உள்ளே நடக்கக்கூடிய அந்த தேய்மானங்கள், அந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு குறையிறது, இது எல்லாமே வந்து நமக்கு நாட்பட்டு போக போக இன்னும் வந்து உள்ளே நடக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகி நமக்கு மூட்டு எலும்புகள் வந்து ரொம்ப தேய்மான ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆரம்ப நிலையில் மைல்டாக தான் வந்து வலி இருந்துச்சு, ஒரு 5 வருட காலங்கள் அப்பப்போ மாத்திரைகள் வந்து போட்டுட்டு இருந்தேன், அதை தொடர்ந்து நிறைய வலிகள் இருக்குது, இப்போ சுத்தமாக வந்து நடக்கவே முடியல அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் அந்த மூட்டு வலிகளுக்கான முழுமையான ஒரு தீர்வை வந்து தேட ஆரம்பிப்பாங்க. பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலி மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது. இப்போ அந்த முழங்கால் மூட்டுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து கீழ்வாதம் அப்படின்னு வந்து சொல்வோம். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு மூட்டு தேய்மானத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய சைனோவில் ஃப்ளூயிட் வந்து குறைக்கிறதுக்கான குறைஞ்சி நமக்கு அந்த உரசக்கூடிய தன்மை வந்து அதிகமாகிறது. ஏஜ் ஆனதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டீஜெனரேஷன், நமக்கு அந்த போன் டென்சிட்டி வந்து நமக்கு குறையிறது, தேய்மானங்கள் வந்து நடக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து தேடாமல் வெளிப்பிரயோகமாக மட்டும் அந்தந்த அறிகுறிகள் மட்டும் குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கிறதுனால தான் தொடர்ந்து வந்து எனக்கு 10 வருடங்களாக வந்து மூட்டு வலிகள் இருக்குது, 15 வருடங்களாக வந்து எனக்கு மூட்டு வலிகள் இருக்குது, ரொம்ப சிவியராக வந்து ரெண்டு மூட்டுகளும் வந்து உறைஞ்சி அந்த ஜாயின்ட் ஸ்பேஸே வந்து அந்த மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியே குறைஞ்சி உன்னோட ஒன்று உரசக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது தான், ரொம்ப சிவியர் பெயின் வரும்பொழுது தான் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு, உள்ளே என்ன தொந்தரவுகள் இருக்குது அதற்கான வலிகள் ரொம்ப அதிகமாகும்பொழுது தான் வந்து ஒரு முழுமையான மருத்துவம் வந்து நம்ம வந்து தேட ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த நோய்க்கான அந்த மூட்டு வலிகளுக்கான காரணத்தை எதனால் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து அந்த வலிகளோடு நம்ம வந்து சஃபர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 வயது 70 வயது அந்த மாதிரி முதியவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கிற அந்த மூட்டுகளில் வந்து தேய்மானம் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நமக்கு முன்னாடி வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூட்டு வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஏன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளும் நம்முடைய லைஃப் ஸ்டைலும் நம்முடைய வாழ்வியல் முறையும் நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாததுனால அந்த நோய்க்கான ப்ராப்பராக நமக்கு அந்த நோய் வந்து உற்பத்தி ஆகிற அளவுக்கு நம்ம
சித்த மருத்துவத்தில் வந்து சொல்கிற மாதிரி வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்பொழுது நம்ம உணவு முறைகள்லையாக இருக்கட்டும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லையாக இருக்கட்டும் நம்ம பண்ணும்பொழுது அந்த மூட்டு வலிகள் வந்து இப்போது 30 வயது 25 வயது இருக்கிற இளம் நபர்களுக்கே வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் மூட்டு வலிகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக உணவு முறைகள் எடுக்காமல் உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாகி உடல் பருமன் அதிகமாகும்பொழுது நமக்கு குழந்தைகளுக்கே வந்து அந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படும். ஒரு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம உடலில் நடக்கக்கூடிய சுரப்பிகளோட மாற்றத்தினாலையும் நமக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் நமக்கு வந்து வலிகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் எல்லா வயதினருமே நமக்கு வலிகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய பல காரணங்களாக நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது இப்போ சொன்ன மாதிரி ஒரு 80% வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கும்பொழுது நம்முடைய செரிமான கோளாறுகள் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டு நமக்கு வயிற்று பக்கத்தில் ஒரு விதமான மந்தம் வந்து ஏற்பட்டு அதை தொடர்ந்து தான் நமக்கு வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. நமக்கு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80% வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கிறது நமக்கு இப்போ சொன்ன மாதிரி செரிமான கோளாறுகள்னால நமக்கு உடலில் வந்து மந்தம் அதிகமாகும் பொழுது அதை தொடர்ந்து நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டு அங்கே ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு மேலெழும்பி அது வந்து நம்மளுடைய மூட்டு இடைவெளிகளில் போயிட்டு நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுக்கும்பொழுது தான் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட வாயுக்கள் மேலெழும்பி நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த செரிமான கோளாறுகள் வந்து ப்ராப்பராக வந்து கவனிக்காமல் விட்டுருவோம். அதை தொடர்ந்து நாட்பட்டு போக போக நமக்கு வந்து மலச்சிக்கல் வந்திருக்கும். அதாவது மலச்சிக்கல் அப்படிங்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை அந்த மாதிரி வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றாமல் ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறையில் வந்து வாரத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து டெய்லி அன்றாடம் நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த மலத்தை வந்து நம்ம வெளியேற்றாமல் இருந்தோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கெட்ட வாய்க்கள் நமக்கு குடலில் வந்து மேலெழும்பி நம்மளுடைய அந்த மூட்டுகளை போய் வந்து தாக்கும். இப்போ இந்த நம்ம மூட்டுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வயதாகிறதுனால நமக்கு அந்த ஒவ்வொரு எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்டோடைய இடைவெளி வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு நெய்ப்பு பசை வந்து நமக்கு குறைய ஆரம்பித்து நமக்கு வற்ற ஆரம்பிக்கும். இப்போ இந்த வாதமும் போயிட்டு இந்த கெட்ட வாயுக்களும் போயிட்டு அந்த ஜாயின்ட் ஸ்பேஸில் வந்து நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுக்கும்பொழுது அந்த சைனோவில் ஃப்ளூயிட் அந்த நெய்ப்பு பசை உள்ள அந்த ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நீர்த்துவமாக ஆரம்பிக்கும். அப்போது அந்த தேய்மானங்கள் வந்து நமக்கு ஆகும்பொழுது அந்த எலும்புகள் அந்த எலும்புகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் எல்லாமே வந்து நமக்கு அந்த நீரில் வந்து நமக்கு ஊற ஆரம்பிக்கும். அந்த நீர் வந்து நமக்கு தேங்கிறதுனால தான் நமக்கு வெளிப்பிரயோகமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மூட்டுகளில் வந்து ஒரு விதமான வீக்கம் இருக்கிறது. அந்த மாதிரி வீக்கம் ஏற்பட்டமுன்னே நமக்கு நம்ம கை வச்சு வந்து டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான வெதுவெதுப்பு தன்மை வார்ம் சென்சேஷன் வந்து நமக்கு வந்து ஏற்படுறது வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது இதெல்லாமே அந்த வாதம் போயிட்டு அங்கே வந்து நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை வந்து ரிப்பீட்டடாக வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து நமக்கு நீர்த்துவாம் மாறி நமக்கு வந்து வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி நமக்கு வீக்கம் ஏற்பட்டுருச்சு நமக்கு அந்த வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம நீடில் வச்சு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நீர்த்துவத்தை வந்து எடுத்துரும். அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலும் நமக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குமா அப்போ மட்டும் அந்த வீக்கங்கள் வந்து நமக்கு குறையும். திரும்ப திரும்ப அந்த செக்ரீஷன் நமக்கு வாதம் வந்து சேர்ந்து அந்த மூட்டுகளை வந்து அழுத்திட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த நீர்த்துவம் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஊற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த நீர்த்துவம் வந்து நமக்கு இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை வந்து நமக்கு அந்த நீர்லேயே வந்து நமக்கு ஊற ஆரம்பித்து நமக்கு அதோடைய டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள்லாம் வந்து நமக்கு இந்த நீர் வந்து நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு நீர் கோர்த்துக்கிட்டு நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அதனால தான் நம்ம அந்த நீடில் வச்சு நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த நீர்த்துவம் வந்து நம்ம வெளியேற்றினா கூட திரும்ப திரும்ப நமக்கு செக்ரீட் ஆகி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் எல்லாமே நமக்கு வந்து தேய்மான அடைஞ்சு கிழிவுகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு வலிகள் வீக்கங்களை வந்து ஏற்படுத்துது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி நமக்கு வாதம் அதிகமாகும்பொழுது நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டு மந்தம் வந்து நமக்கு நம்மளுடைய வயிற்று பகுதிகளை வந்து ஏற்பட்டு அந்த வாதம் போய் நம்ம மூட்டுகளை வந்து அஃபெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த மூட்டு வலிகள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு தான் ஆண்களை விட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மூட்டு வலிகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஏன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வீட்டு வேலைகள் செய்யணும் சமையல் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து
ஸ்டாண்டிங்லேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. நாட்பட்டு வந்து நமக்கு நின்றுட்டே இருக்கும்பொழுது நார்மலாக நமக்கு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வெயிட் கெயின் இருக்கும். அதெல்லாம் நம்ம டயட் பண்ணி நம்ம ப்ராப்பராக வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணாமல் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் உடல் எடை வந்து அதிகமாக இருக்கும்பொழுது திரும்ப ப்ரொலாங்டாக வந்து அவங்க நின்றுட்டே இருந்தாங்க, லாங் ஸ்டாண்டிங்கில் இருந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு அந்த அழுத்தத்தினால் அந்த ப்ரெஷர்னால் நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நமக்கு மூட்டு பகுதிகளுக்கு கீழே நம்மளுடைய கால் பகுதிகளில் வெரிக்கோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு நரம்புகள் வந்து ப்ராப்பராக ரத்த ஓட்டம் கீழே போயிட்டு நமக்கு மேலே வந்து மேலெழும்பாமல் அங்கேயே வந்து நமக்கு அந்த வெரிக்கோஸ் வெயின் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும்பொழுது நமக்கு மூட்டுகளுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனும் ப்ராப்பராக வந்து போகாமல் இருக்கும்பொழுது நமக்கு சத்து குறைபாடுகள் வந்து ஏற்படும் பொழுதும் பெண்களுக்கு பெரும்பாலும் வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெனோபாஸ் ஆகும்பொழுது நமக்கு மாதவிடாய் வந்து நிற்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து குறையிறதுனால நமக்கு ப்ராப்பராக நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து தேய்மானங்கள் சத்து குறைபாடு இதெல்லாமே வந்து ஏற்பட்டு பெண்களுக்கு அதிகமாக வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது அந்த மூட்டு வலிகள் அப்படிங்கும்பொழுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம வலிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணாமல் அப்படி இல்லைனா அந்த வீக்கங்கள் வந்து குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணாமல் உள்ளுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கெட்ட வாயுக்களை வந்து நமக்கு வெளியேற்றுற மாதிரி வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து உள்ளுக்கு அந்த வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சைனோவெல் ஃப்ளூயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அந்த டிஷ்யூக்கள் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான மருத்துவ மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்தோம். வெளியில் எக்ஸ்டர்னலாகவும் ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து நம்ம பண்ணும்பொழுதும் நமக்கு அந்த நெய்ப்பு பசை வந்து ஈஸியாக வந்து உருவாக ஆரம்பிக்கும், அதாவது சைனோவெல் ஃப்ளூயிட் வந்து நல்லா செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு 3 மாத காலங்களிலிருந்து 6 மாத காலங்களுக்குள்ள நமக்கு முழங்கால்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மூட்டு வலிகள் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அதே மாதிரி நமக்கு இப்போ வெயிட் கெயின்னால் இருக்கால ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணும்போது இல்லை செரிமான கோளாறுகள்னால இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம க்யூர் பண்ணும்போது அந்த மூட்டு வலிகளுக்கான காரணத்தை வந்து நம்ம க்யூர் பண்ணும்போது நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். திரும்ப திரும்ப நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மூட்டு வலிகள் இருக்குது தேய்மானங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவோம். அந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் வந்து எதுவும் மேற்கொள்ளாமல் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு தேய்மானங்கள் இருக்கோ அந்த எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் அங்கே திசுக்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்ம முழங்கால் மூட்டு வலிகளுக்கு தொடர்ந்து லைஃப் லாங் மாத்திரைகளோ இல்லை அறுவை சிகிச்சையோ மேற்கொள்ளணுங்கிற அவசியமே கிடையாது. எக்ஸ்கோல இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஆமாங்களா? வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? உங்க வயசு? 56. டாக்டர் நேபல் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. ஓகே. நான் டெய்லி வந்து திரிபலா சூரணம் குடிக்கிறேன், அதால வந்து ப்ராப்ளம் ஆகுமா? கிட்னில என்ன தொந்தரவுகள் இருக்குங்க ஐயா? உப்பு இருக்குது. ஓகே, எவ்வளவு அளவுகள் இருக்குன்னு தெரியுங்களா? 50 இருக்குது. யூரியா வந்து 50 இருக்கு. சீரம் கிரியாட்டினின் லெவல் தெரியுங்களா? 2.25. சரிங்க. கால் வீக்கங்கள் இருக்கா இப்போ? அதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. இப்போ மோஷன் வந்து ஃப்ரீயா போறதுக்காக திரிபலா பவுடர் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, டேய் சாப்பிடுறா, அதல என்ன பிரச்சனை வருமா அதான் கேக்குறேன். சரிங்க. கண்டிப்பாக வந்து இப்போது திரிபலா சூர்ணம் எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு வந்து இதனால் அந்த உப்புச்சத்துக்கள் வந்து அதிகமாகிறதுக்கும் தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்தாது. இப்போ நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரிபலா சூர்ணம் டெய்லி 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும், உங்களுக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாகாமல் கேஸ்டைட்டிஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வந்து பார்த்துக்கும். அதனால் டெய்லி நீங்கள் திரிபலா சூர்ணம் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். இதனால் அந்த உப்புச்சத்துக்கள் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அந்த யூரியா அளவுகளும் வந்து கிரியாட்டின் லெவலும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போது அதை வந்து நீங்கள் நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போது உணவு முறைகளில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணணும். இப்போ ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு உப்பு அளவுகள் வந்து குறைச்சி எடுத்துக்கலாம். அதை விட வந்து சுத்தமாக உப்பு இல்லாத உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த உப்புச்சத்து அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய கோவக்காய் வந்து எடுத்துக்கலாம். கோவக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக நார்மலாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு
டெய்லி வந்து ஒரு 5 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அதாவது 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து அந்த கோவக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க முடிஞ்சா உங்களுக்கு நல்லா வந்து மென்னு வந்து எடுத்துக்க முடியும் அப்படினா நார்மலா நீங்க கடிச்சி நீங்க வந்து நல்லா மென்னு சவச்சி நல்லா கூழ் மாதிரி ஆக்கிட்டு அந்த மாதிரி வந்து விழுங்கலாம் அப்படி இல்ல அப்படினா ஒரு 5 கோவக்காய் வந்து எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸில வந்து நீங்க அடிச்சிங்க அப்படினா ஒரு ஜெல்லி மாதிரி வந்து கிடைக்கும் அதையும் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இல்ல அப்படினா நீங்க நல்லா வந்து மென்னு சவச்சி வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை அந்த கோவக்காய் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படினா அந்த சீரம் கிரியாட்டினின் லெவல் உப்புச்சத்து அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இது கூட உள்ளுக்கு பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த நமக்கு கால் உப்புச்சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கும் பொழுது நமக்கு ரெண்டு கால்களி நமக்கு வந்து வீக்கம் வந்து ஏற்படும் ஒரு சில பேருக்கு வீக்கம் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அப்படி இல்ல அப்படினா வீக்கம் நம்ம இப்ப தொடர்ந்து வந்து கால் வந்து தொங்க வச்சிருக்கோம் இப்ப ரொம்ப நேரம் வந்து தொடர்ந்து உட்கார்ந்துட்டே இருந்துச்சோம் அப்படினா நமக்கு வந்து வீக்கம் அதிகமாகும் திரும்ப நீங்க அது வந்து ஒரு நார்மல் பொசிஷன்ல வந்து வச்சு கால் கொஞ்சம் உயர்த்தி வச்சிட்டீங்க அப்படினா அந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படினா வாரத்துக்கு ஒரு முறை பார்லி அரிசி கஞ்சி வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படினா அந்த வாட்டர் வந்து நீங்க எடுத்துக்கலாம் பார்லி அரிசி வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துட்டு ஒரு 2 லிட்டர் வந்து தண்ணி ஊத்தி நல்லா வந்து பாயில் பண்ணிடுங்க பாயில் பண்ணிட்டு அந்த வாட்டர் மட்டும் நல்லா அந்த அரிசி வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணி மட்டும் நீங்க வடிகட்டிட்டு வாரத்துக்கு ஒரு முறை ফুল டே வந்து நீங்க எடுத்துக்கலாம் அந்த நார்மல் வாட்டருக்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படினா இந்த பார்லி அரிசி வாட்டர் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து எடுத்துக்கலாம் இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது ஃபாலோ பண்ணும்போதே வந்து பாத்தீங்க அப்படினா அந்த யூரியா லெவலும் சீரியம் கிரியாட்டின் லெவலும் வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலயும் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு உப்புச்சத்து வந்து நமக்கு ரத்தத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது அத வந்து நம்ம நார்மல் கொண்டுறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கறோம் அதுவும் நீங்க எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அது கூட வந்து இப்ப திரிபலாச்சூர்ணம் நீங்க ஃபாலோ பண்றது நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் சார் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நாங்க இந்திரா நீங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஓகேம்மா இது யாருக்கான கேள்விமா எனக்கா கேள்விதானுங்க உங்க வயசு 52 ஆச்சுங்க ஓகேம்மா டாக்டர் நைப்பில் தாமா இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சொல்லுங்கம்மா ஒரு 7-8 வருஷமாவே கொஞ்சம் உடம்புல எதையுமே தாங்கக்கூடிய சக்தி இல்லைங்க ஒரே பரபரப்புங்க ஏதோ நான் அதிர்ச்சியான தகவல் என்ன ஒரே பரபரப்பு ஆகுதுங்க அப்புறம் தூக்கம் வர்றது இல்லைங்க அப்புறம் சரியா சாப்பிட முடியறது இல்ல அப்புறம் இருக்கிறதுக்கு இப்ப தம்ப ஜாஸ்தியா இருக்குதுங்க ஏதோ ஒரு அதிர்ச்சியான ஏதோ தகவல் என்ன தூக்கம் வர்றது இல்லைங்க ஒரே படபடப்பு ஆகுது சாப்பிட முடியறது இல்ல தூக்கமும் வர்றது இல்லைங்க சரிங்கம்மா ஒரே பரபரப்பா இருக்குதுங்க ஆமாங்க வீட்டுக்குள்ள போறதே ஒரு பயமா இருக்குது வெளியே போலான்னு இருக்குதுங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதே ஒரு பயமாவா பயங்கரமா இருக்குது சரிங்கம்மா பாத்ரூம்க்குள்ள போற பயமா இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு படபடப்பா இருக்குதுங்க சரிங்கம்மா பிரஷர் லெவல் செக் பண்ணிருக்கீங்களா பிரஷர் சுகர் அதெல்லாம் செக் பண்ணுங்க இப்ப இந்த 4 நாளைக்கு முன்னாடி கூட செக் பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரிங்கம்மா மோஷன் ஃப்ரீயா போடுங்களா கேஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மோஷனால டெய்லி காலையிலயே போயிருவாங்க சரிம்மா இப்போ உங்களுக்கு அந்த படபடப்பு தன்மை வரும்போது வியர்வை அதிகமா இருக்குங்களா அப்ப குப்புன வேக்கற மாதிரி இருக்குதுங்க ஓகே லேசா வேக்கற மாதிரி இருக்குதுங்க குப்புன இருக்கற மாதிரி இருக்குது அப்ப வெளிய போயிரலாமா வெளிய போய் பார்த்தா வெளிய போலாம்னு இருக்குதுங்க சரிம்மா வீட்டுக்குள்ள இருக்க முடியறது இல்ல ஓகே ஒரு அதே நினைக்க கூடாது எதையும் அப்படினா அதே தான் ஞாபகத்துக்கு வருது சரிம்மா ஓகே இப்போ நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் இல்ல வந்து ஒரு ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப டீப்பா வந்து யோசிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படினா ஒரு சில பேருக்கு நமக்கு படபடப்பு தன்மை வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இல்ல நமக்கு வியர்வை வந்து ரொம்ப ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஒரு 10 மினிட்ஸ் இல்ல ஒரு 2 மினிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ஃபுல்லாவே வந்து எதுவுமே வந்து ஞாபகம் இல்லாத மாதிரி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதெல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிறது அது கூட நமக்கு ஹார்ட்ல ஏதாவது நமக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு நமக்கு ஏதாவது மைல்டு வேரியேஷன் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படினாலும் இந்த மாதிரி படபடப்பு தன்மை வியர்வை தன்மை வந்து நமக்கு வந்து அதிகமாக ஸ்வெட்டிங் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு எக்கோ வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருதயத்துக்கு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி வந்து பார்த்துட்டு அதில் ஏதாவது நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பயம் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் மாதிரி வந்து பண்ணலாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் ரொம்ப டீப்பாக யோசிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் டெய்லி ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி வந்து நீங்கள் பண்ணலாம் இது பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ப்ராப்பராக அந்த படபடுப்பு தன்மை ஸ்ட்ரெஸ் லெவல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தூக்கமும் வந்து ப்ராப்பராக இருக்கணும் நமக்கு சரியாக வந்து ப்ராப்பராக
நைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 hours அந்த மாதிரி ப்ராப்பராக தூக்கம் இல்லை அப்படின்னாலும் நமக்கு உடலில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் தூக்கம் வரணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் எடுங்க. இப்போ சொன்ன மாதிரி வந்து மூச்சு பயிற்சி வந்து பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் பண்ணும்பொழுதே உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். இது கூட நைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் மருதம்பட்டை வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு 50 gram வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சீரகம் வந்து ஒரு 25 gram வந்து எடுத்துக்கலாம். மருதம்பட்டையில் ஒரு பாதி அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ரெண்டையுமே வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நைட் நைட் மட்டும் ஒரு 1/2 spoon வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். தூக்கமும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு படபடப்பு தன்மை ஏற்படுதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இருக்கிறதுனால ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். அதாவது சிரோதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை சிகிச்சைகள் பண்ணும்போது நமக்கு அந்த படபடுத்தன்மை ஸ்ட்ரெஸ் லெவல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட தூக்கம் ஏற்படுத்துறதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம உடல் நடக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ப்ராப்பராக வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து நம்மளோட மருத்துவமனை கூட நேரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாமா? நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? குட் மார்னிங், லதா பேசுறேன், நாகர்கோயில இருந்து. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? 3 வயசு பாப்பாக்கு. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை தொடர்ச்சியா கேட்கலாமா? டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், 3 வயசு பாப்பா பார்த்துக்கோங்க. சரி. டெய்லி மோஷன் போக மாட்டேங்கிறா, 3 நாளுக்கு ஒருக்க 4 நாளுக்கு ஒருக்க அப்படி போறா. ரொம்ப கஷ்டப்படுறா, மோஷன் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறா. நின்றுட்டே இருக்கா, ஓகே, உட்காரவும் மாட்டேங்கிறா, உட்காந்து போக மாட்டேங்கிறா. சரிங்கம்மா, அதான் எதனால என்னன்னு. சரிங்கப்பா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கு வந்து டெய்லி வந்து மோஷன் போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பசி எடுக்காது, ப்ராப்பராக உணவு வந்து எடுத்துக்க மாட்டாங்க, வயசில் வந்து பூச்சி வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழக்கணும். நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு 10 minutes வந்து அவங்க டாய்லெட் போகலை அப்படின்னாலும் நம்ம வந்து உட்கார வச்சு அவங்கள வந்து பழக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து மோஷன் வந்து போவாங்க. ரொம்ப விளையாட்டுத்தன்மையினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மோஷன் வந்து போகாமல் மோஷன் வருது அப்படிங்கிறதே வந்து சொல்லாமல் வந்திருப்பாங்க. அதனால் டெய்லி மார்னிங் எந்திரிச்சோன்னே ஒரு 10 minutes அந்த மாதிரி வந்து நீங்கள் டாய்லெட்டில் வந்து உட்கார வச்சு நீங்கள் வந்து பழக்குங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை, நீங்கள் சொல்கிற மாதிரி 4 நாளுக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து மோஷன் போச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும். மோஷன் வந்து டெய்லி வந்து நம்ம மோஷன் வெளியே தாகாமல் இருக்கும்பொழுது நமக்கு அந்த ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ரொம்ப வறட்சி ஆகிட்டு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஆசனவாய் பகுதியில் நமக்கு ஏதாவது வந்து வறட்சித்தன்மையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப கொடுக்கும்போது நமக்கு ஏதாவது கிழிவுகள் வந்து ஏற்படலாம். அந்த இரத்த நாளங்கள் வந்து நமக்கு கிழிவுகள் ஏற்பட்டு நமக்கு ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ளீட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ராப்பராக வந்து டெய்லி வந்து மோஷன் போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு உணவு வந்து எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கொஞ்சம் ஈஸியாக வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி, அதே மாதிரி நமக்கு நார்ச்சத்துள்ள உணவுகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாமே வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இல்லை நிறைய வந்து சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து மோஷன் வந்து சரியாக வந்து போகாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கீரைகளும் பழங்களும் வந்து நிறைய வந்து கொடுங்க. டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ட்ரை கிரேப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, காஞ்ச திராட்சை, அது வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து அந்த தண்ணியோடு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு நீங்கள் அந்த கிரேப்ஸும் வந்து உள்ளுக்கு கொடுங்க, அந்த தண்ணியும் வந்து உள்ளுக்கு கொடுங்க. அடுத்து வந்து உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, குழந்தைகளுக்கு வந்து பாடி ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் மோஷன் வந்து சரியாக போக மாட்டாங்க. அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தையிலேருந்தே நம்ம வந்து ஆயில் பாத் வந்து கொடுக்கறது, அப்போ தான் வந்து உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ப்ராப்பராக வந்து தண்ணி வந்து குடிக்க மாட்டாங்க. இல்லை வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி மைதா ஐட்டம்ஸு, பிஸ்கட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹார்டாக உள்ள உணவுப் பொருட்களே வந்து அதிகமாக எடுத்தாங்க அப்படின்னாலும் மோஷன் வந்து சரியாக போகாது. அதில் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் வந்து கொடுங்க. அதே மாதிரி டெய்லி குடிக்கக்கூடிய வாட்டர் வந்து ஒரு 2 liters தண்ணி வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து சாப்பாடு ஊட்டும் போது மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து எப்பொழுதுமே வந்து தண்ணி குழந்தைகள் வந்து எடுத்துக்காது. அவங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது சொல்லவும் தெரியாது. அதனால் நீங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மேலே ஒரு 1/2 hour ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
அப்போது உடலில் வந்து நீர்த்துவம் வந்து குறைய ஆரம்பிக்கும், மோஷன் வந்து நமக்கு வந்து டைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ராப்பராக உள்ளுக்கு வந்து தண்ணியும் வந்து ரெகுலராக கொடுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் வந்து கொடுங்க. நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து குளிக்க வைங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நார்ச்சத்துள்ள கீரைகளும் பழங்களும் வந்து உள்ளுக்கு கொடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ சொன்ன மாதிரி காஞ்ச திராட்சை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து நீங்கள் டெய்லி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 5 ml மட்டும் வந்து விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் நைட்டு முதல் நாள் நைட் வந்து கொடுத்துருங்க. அது வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் வந்து ஒரு 4 லிருந்து ஒரு 5 முறை வந்து போக ஆரம்பிக்கும். ஒரு முறை அந்த மாதிரி வந்து நல்லா கிளியர் அவுட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ 3 வயது அப்படிங்கிறதுனால ஒரு 5 ml மட்டும் விளக்கெண்ணெய் வந்து எடுத்தால் போதும். அதை வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நைட் வந்து கொடுத்துருங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு 4 லிருந்து ஒரு 5 முறை வந்து மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் ஃபுட்ஸாக வந்து கொடுங்க. ரொம்ப காரம் அந்த மாதிரி இல்லாமல் தயிர் சாதம், மோர் சாதம், லெமன் ஜூஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த மோஷன் வந்து அதிகமாக போகிறது உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து இப்போ சொன்ன ஒரு சில வழிமுறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு காலை நேரத்தில் வந்து வாழைப்பழம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனா நம்ம தூங்கி எழுந்திரிச்சோடனே வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து ஹாட் வாட்டர் வந்து வெதுவெதுப்பாக வந்து உள்ளுக்கு கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியேறதுக்கு நம்ம டெய்லி நைட் வந்து ஒரு பொடி கொடுக்குறோம். அது மட்டும் கூட நீங்கள் வாங்கிட்டு டெய்லி நைட் வந்து ஒரு 2 பிஞ்ச் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வந்து உள்ளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். நம்மளோட உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்மளுடைய உடல் உஷ்ணம் இதெல்லாமே வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து டெய்லி வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இப்போவே ஆரம்ப நிலையிலே வந்து இந்த மாதிரி நீங்கள் பழக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை தொடர்ந்து இன்னும் வந்து ப்ளீட் ஆகிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் லட்சுமி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தேனி. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தான். உங்கள் வயசு? 33. ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்னம்மா கேட்கலாம். டாக்டர் வனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ரொம்ப ஒயிட்டிஷா இருக்கும் அது. எல்லா நாட்களுமே படுதும் சொல்லுங்க. எல்லா நாட்களுமே ஒரு இந்த ஒரு 6-7 மாசமாவே அந்த ப்ராப்ளம் இருக்கு மேம். சரிங்க. ஒயிட்டிஷாச்சுனா அந்த இது அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் மாதிரி அரிப்பு மாதிரி ஆரம்பிச்சு அது சரியே ஆக மாட்டேங்குது. சரிங்கம்மா. உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குங்களா? பாடி ஹீட் அதிகமா இருக்குங்களா? ஹீட் இருக்கும். சரிங்கம்மா. பீரியட்ஸ்லாம் ரெகுலரா வருதுங்களா? பீரியட்ஸ் ரெகுலரா வருது. 2 நாள் தான் பீரியட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். சரிங்கப்பா. இப்போ இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கும்பொழுது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். அது தொடர்ந்து நாட்பட்டு போக போக சரியாக நம்ம முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு அந்த பகுதிகள் வந்து நமக்கு வந்து அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நல்லா வந்து புண்கள் மாதிரி வந்து ஏற்படுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. எரிச்சல் வந்து எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். யூரின் போகும்போது கூட ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போது 6 மாதங்காலமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். உடலில் வந்து நமக்கு ஒரு விதமான டயர்ட்னஸ் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து நீங்கள் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம விழுங்கி அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மோரில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த பாதாம் பிசின் பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலும் உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த வெள்ளைப்படுதலும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் வந்து எடுங்க. எண்ணெய் தேய்ச்சி வந்து குளிக்கும்போது நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைக்க ஆரம்பிக்கும். நமக்கு உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள், ரொம்ப வந்து பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கிறது வந்து தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து டெய்லி வந்து ரொம்ப லேட் நைட் தூங்குறது, நம்ம உடல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். அதனால் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க.
ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. இளநீ வந்து நிறைய எடுத்துக்கலாம், மோர் வந்து நிறைய எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டீங்க, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே அந்த வெள்ளைப்படுதல் வந்து உடல் உஷ்ணம் குறைஞ்சி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்னும் அந்த அரிப்புகள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எரிச்சல் வந்து அந்த பகுதிகளில் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா, ஜென்ரலாக நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் இது மூணும் சேர்ந்த திரிப்பலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொடி வந்து கிடைக்கும். அது வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் வந்து போட்டு நல்லா பாயில் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு முறையோ இல்லை ஒரு மூன்று முறையோ பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்பீட்டடாக நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த வெள்ளைப்படுதல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட தேனியிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு உடல் உஷ்ணத்தை வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் அழலை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும், எக்ஸ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இச்சிங் இதெல்லாம் வந்து குறையிறதுக்கு ஒரு சில பொடிகளும் வந்து கொடுத்து அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். தொடர்ந்து இதை நீங்கள் அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி நமக்கு இப்போ சொன்ன மாதிரி உடல் எடைகள், அதுக்கப்புறம் டயர்ட்னஸ் இதெல்லாமே வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணலாம். நேர்லேயும் போயிட்டு உங்கள் ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர்? வணக்கம், என்னோட பேரு காவ்யா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? உண்ணமல்லில இருந்து கூப்பிட்டுருக்கேன். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான்மா. உங்களோட வயசு? என்னோட வயசு 23. ஓகே ஃபைன்மா. உங்களோட சந்தேகம் என்னம்மா கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. ரைட் பிரஸ்ட்ல ஃபைப்ராய்டு இருக்கு 1 இயரா. ஓகே. டேட்டும் வந்து ஏறவே மாட்டேங்குது. பீரியட்ஸ் 2 டேஸ் தான் இருக்கு. சரி, தேர்ட் டே இருக்க மாட்டேங்குது. உடம்பு அதிகளும் ஹீட்டாகவே இருக்கு எப்போதுமே. எவ்வளோ அளவுகள் இருக்கு ஃபைப்ராய்டு வந்து சொல்லுங்க? 10 mm இருக்கும். ஓகேம்மா. பீரியட்ஸ் வந்து ஆனால் ரெகுலராக வருது? ரெகுலராக மந்த்லி மந்த்லி வந்துடும், ஆனால் 2 டேஸ் தான் இருக்கும். சரிங்கம்மா. வலிகள் ஏதாவது ஏற்படுதுங்களா? ஆ, இருக்கு. ரைட் சைட் பிரஸ்ட் ஃபுல்லாகவே வலிக்கும். அந்த கட்டி தொட்டோம் அப்படின்னா வலிக்கும், இல்லை அப்படின்னா இருக்காது. இல்லைனா எப்பயாவது சேஞ்ச் பண்ணி எதாவது ஒர்க் பண்ணும்போது அப்போ வலி ஏற்படும். சரிங்கம்மா. எஃப்என்ஏசி டெஸ்ட் ஏதாவது எடுக்க சொன்னாங்களா, பாத்தீங்களா? டெஸ்ட் ஸ்கேன் எல்லாமே பண்ணோம். அவங்க ஃபைப்ராய்டு நார்மல் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, இன்னும் வேற எதுவும் எதுவும் சொல்லலை. டெஸ்ட் மட்டும் ஸ்கேன் மட்டும் தான், மேமோகிராம் மட்டும் தான் பண்ணோம். சரிங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து நமக்கு இர்ரெகுலர் ஆகுது, இல்லை வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு நடந்துச்சு, இல்லை ஒரு 35 வயதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாகவே நம்ம நமக்கு பிரஸ்ட்லேயும் சரி நமக்கு கர்ப்பப்பைகள்லையும் வந்து நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு கட்டிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபைப்ரோஅடினோமா அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு நீர்க்கட்டிகள் மாதிரி தான் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம இயற்கையாகவே நார்மலாகவே வந்து நம்ம வந்து கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ 10 mm அப்படிங்கும்பொழுது நமக்கு வந்து அளவுகள் வந்து நமக்கு சின்ன சைஸ் தான், ஈஸியாக வந்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ சென்டிமீட்டர் சைஸில் போகும்போது தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கட்டிகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான குத்துற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரா நார்மல் ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து ஒத்தடம் வந்து கொடுத்துக்கலாம். அது ஒரு சில பேருக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி பீரியட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த எந்த சைட் பிரஸ்ட்டில் வந்து நமக்கு அந்த கட்டிகள் இருக்கோ அந்த சைடு வந்து நமக்கு குத்துற மாதிரியான வலிகள், இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலிகள் வந்து நமக்கு ஏற்பட அமைக்கும். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நாளங்களில் வந்து நமக்கு அந்த கட்டிகள் நீர்க்கட்டிகள் மாதிரி நமக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த வலிகள் வந்துருக்கும். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு வலிகள் இருக்கும். அதனால் ஒற்றடம் மட்டும் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இது கூட இந்த மாதிரி நமக்கு பிரஸ்டில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகளாக இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை நமக்கு கர்ப்பப்பையில் ஏற்படும் கட்டிகளாக இருந்தாலும் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து அதை வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ரெண்டு சைடுமே பிரஸ்ட்டில் வந்து நமக்கு ஃபைப்ரோஅடினோமா இருந்த கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இதை விட சைஸ் அளவுகள் இருந்த கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே ஈஸியாக நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்திருக்கோம் அறுவை சிகிச்சையே வந்து மேற்கொள்ளாமல். இப்போ நீங்கள் வந்து பூந்தமல்லியில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க. உங்களுக்கு நியர்பையாக திருவள்ளூர்லேயும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அப்படி இல்லைனா டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு ஆலோசனைகள் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு சில எக்ஸசைஸும் வந்து அந்த பிரஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கட்டிகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், வலிகள் வந்து நம்ம இல்லாமல் வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து அறுவை சிகிச்சையே இல்லாமல் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா, நேரில் வந்து உங்கள் ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து ஐஷா, நாங்கள் திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணுறோம் மேடம். ஓகே ஐஷா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கும் கேட்கணும், அம்மாக்காகவும் கேட்கணும் மேடம். ஓகே ஃபைன்மா. உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ, ஓகே. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்மா.
வணக்கம், என் பேர் ஐஷா, நான் திருச்சி வந்து கால் பண்றேன். ஓகே சொல்லுங்க. எனக்கு வந்து உடல் வெயிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். 19 வயசுக்கே 84 வெயிட் இருக்குது. ஓகே. என்ன பண்ணாலும் குறையவே மாட்டேங்குது. ஓகேம்மா. மூஞ்சியெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கரும்புள்ளியா தழும்புகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்குது. சரிங்கம்மா. என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் அது வந்து இந்த கரும்புள்ளிகள் மறையவே மாட்டேங்குது. சரிங்கப்பா. பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்குங்களா? ஆ, பீரியட்ஸ்லாம் மாசம் மாசம் ரெகுலரா இருக்கு மேம். 2-3 டேஸ் மட்டும் கொஞ்சம் தள்ளி ஆகும் மேம், அவ்வளவுதான். ஓகே. தைராய்டு ஹார்மோன்லாம் நார்மலா இருக்கா, செக் பண்ணி பாத்துக்கிங்களா? தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு மேம். ஒரு 1 இயர்க்கு முன்னாடி அது வந்து சித்தா மருந்து எடுத்துக்கிட்டப்போ சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் டெஸ்ட் எடுத்து பார்க்கல. சரிங்கம்மா. ஓகே. உடல் எடை வந்து உங்களுக்கு அப்படியே சடனா வந்து ஏறுச்சா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிராஜுவலா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது? தைராய்டு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் தான் மேம் 20 kg 1 இயர்ல ஏறுச்சு. சரிங்கம்மா. ஓகே. உங்க அம்மாக்கான கேள்விகள் என்ன சொல்லுங்க? அம்மாக்கு வந்து பிளேட்லெட் ப்ராப்ளம் இருக்கு மேம். அது வந்துட்டு அணுக்கள் வந்து 3 lakh பதிலா அவங்களுக்கு 25,000-30,000 அந்த மாதிரி தான் மேம் இருக்கு. ஓகே. நாங்க வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்ல காமிச்சுட்டு இருக்கோம். அவங்க வந்து இப்படிதான் இருக்கும், நீங்க வந்து டேப்லெட் போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்க வருஷம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே. இன்னும் அம்மா டேப்லெட் எடுத்துட்டே தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது மேம். அதான் அதுவும் கேட்கலாம்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபீவர் ஏதாவது வந்துச்சுங்களா உங்களுக்கு? இல்ல மேம், அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துட்டு பீரியட்ஸ் டைப்ல ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து கட்டி கட்டியா போக ஆரம்பிச்சிருச்சு மேம். நாங்க வந்து சாதாரணமா நினைச்சிட்டோம். ஓகே. ஹாஸ்பிட்டல் போனப்பதான் தெரிஞ்சு அது வந்து பிளேட்லெட்லாம் பீரியட்ஸ் மூலமா வெளியே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. 6 இயர் ஆகுது மேம், இன்னும் டேப்லெட் போட்டுட்டே தான் இருக்காங்க. அது வந்து பிளேட்லெட் கவுண்ட் வந்து அதிகமாகவே மாட்டேங்குது. 35,000 அந்த மாதிரி தான் மேம் இருக்கு. சரிங்கம்மா. ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றாங்களா, ரொம்ப டயர்டா அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்களா? அப்பப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் மேம். தலைவலி, உடம்பு வலி, கை கால் வலி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா. ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம மாத்திரைகள் எடுத்துட்டு இப்ப திரும்ப வந்து நம்ம ஒரு 3 months ஒன்ஸ் இல்ல அப்படின்னா 6 months ஒன்ஸ் வந்து ரிப்பீட்டடா நம்ம வந்து இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் மட்டும் நம்ம ரெகுலரா வந்து செக் பண்ணி வந்து பாத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் ஏதாவது நமக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு, இல்லை ஃபுட்டில் ஏதாவது நமக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சுரப்பிகளை நமக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து திரும்ப ஒரு தைராய்டு டெஸ்ட் வந்து பண்ணி பாருங்கள். அதில் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரெகுலர் பண்ணோம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இப்போ அதிகமாக வந்து ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகாது. இப்போ வந்து பீரியட்ஸ்லாம் ரெகுலராக தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதனால் தைராய்டு ஹார்மோன் வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு, அதை தொடர்ந்து நமக்கு வெயிட் கெயின் வந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மல் கொண்டதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்போம். அதை தொடர்ந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா திருச்சியிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போது அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளேட்லெட் லெவல் வந்து குறையுது அப்படின்னா நமக்கு பாடியில் இப்போ ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருது, இப்போ வந்து ஏதாவது ஃபீவர் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு உடலில் நமக்கு அந்த ஹீமோக்ளோபின் இப்போ நமக்கு பிளட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸு, ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பணுக்கள் எல்லாமே பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா இதெல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து பிளட்டாக வந்திருக்கும். அது வந்து நமக்கு குறையுது அப்படின்னா நமக்கு அதற்கேற்ற மாதிரி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப லோ லெவல் ஆகுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிளேட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து அந்த இது வந்து நமக்கு வந்து பிளட் வந்து நமக்கு ஏற்றுவாங்க. அது வந்து இதுவரையிலையும் பண்ணியிருக்கீங்க அப்படி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஒரு சில மூலிகை கஷாயங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெங்கு ஃபீவராக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய கோவிட் சுச்சுவேஷன், இந்த மாதிரி சிக்கன் குனியா இந்த மாதிரி ஃபீவர்லாம் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு பிளேட்லெட்ஸ் லெவல் தான் ஃபஸ்ட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம டெங்கு ஃபீவருக்கு எடுத்துகிட்டு இருந்த மாதிரி அந்த பிளேட்லெட் லெவலுக்கு வந்து குறையிறதுக்கு நம்ம நிலவேம்பு கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் வந்து வாங்கிட்டு டெய்லி வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி வந்து போட்டு ஒரு 30 ml மட்டும் எடுத்துக்க சொல்லுங்கள். அது எடுத்துக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட அவங்களோட ரிப்போர்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு திருச்சியிலே நம்மளோட மருத்துவமனையில் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு சில மூலிகை மருந்துகள்லேருந்து எடுத்துக்கும்போது நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பெருசாக அதுக்காக ஒரி பண்ணுங்கிற அவசியம் இல்லைம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? மேடம்
முகத்துல வந்து உதடெல்லாம் வீங்கிடுது, முகம் கண்ணம் வீங்குது, அதுக்கப்புறம் நெத்தி வீங்கிடுது, எதுவுமே பண்ணாம கொசு கடிச்சா எப்படி கையில உடம்புலதான் வீங்குமோ அந்த மாதிரி வீங்குது. அரிப்பு அதிகமா இருக்குது. இந்த குளிர் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விரல் எல்லாம் ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சு அதுலயுமே அரிக்குது, விரல் எல்லாம் வீங்கிடுது, கால் பாதெல்லாம் வீங்குது, பேஸ்லதான் அதிகமா தெரியுது, உதடெல்லாம் ரொம்ப பெருசா வீங்குது. எதனாலன்னு தெரியல, நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம், 1 இயர் கிட்ட இருக்குது. அது தைராய்டு இருந்தாலும் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, தைராய்டு டெஸ்ட் எடுத்தாச்சு, ஆனா தைராய்டு இல்லன்னு சொல்லிட்டாங்க. எதனால இப்படி ஆகுதுன்னு தெரியல. ரொம்ப நாள் மருந்து எடுத்துட்டேதான் இருக்காங்க. இது எதனால மருந்து இருக்கும்? சரி, இப்போ அந்த வீக்கங்கள் வந்து இப்ப நீங்க மாத்திரைகள் ஏதாவது அலர்ஜி மாத்திரைகள் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது குறைஞ்சிருதுங்களா? ஆமா, அலர்ஜி மாத்திரை எல்லாம் எடுக்கும் போது வீக்கம் குறைஞ்சிருது, அந்த மாத்திரை நிறுத்தினதுக்கு அப்புறம் திரும்ப வீக்கம் அதிகமாக ஆரம்பிக்குது. சரிம்மா, ஏதாவது ஃபுட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுதுங்களா? ஃபுட் எடுக்கும் போது நான் அலர்ஜி ஆகுற மாதிரி தெரியல. அது இருந்ததுலன்னா அவங்க எதுவுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுனாங்க, நான்வெஜ் சாப்பிடல, ஒரு சில வெஜிடபிள் சாப்பிடக்கூடாதுனாங்க, அதுவுமே சாப்பிடுறது இல்லை. சரிங்கம்மா, ஓகே. இப்போ நமக்கு ஸ்கின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான தடிப்புகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரிப்புகள் வந்து ஏற்பட்டு நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுகளில் எப்படி வந்து நம்ம வந்து அந்த பகுதிகளில் அரிப்பு ஏற்படுற பகுதிகள் நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு ஒரு விதமான தடிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ரெட்னஸ் வந்து சிவந்த தன்மை வந்து நமக்கு இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு உதடு பகுதிகளோ நமக்கு கால் பகுதிகளோ வந்து வீக்கம் மாதிரி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஏன் அப்படின்னா நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயம் வந்து நமக்கு பிளட்டில் இருக்கும்பொழுது ரத்தத்தில் வந்து இருக்கும்பொழுது அந்த மாதிரி நமக்கு வெளியில் வந்து ஸ்கின் வழியாக வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுறது, நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்படுறது, இதெல்லாமே. இப்போ நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு IgE இந்த லெவல்கள்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ESR லெவல் இதெல்லாமே வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்னால தான் நமக்கு ஸ்கின் வழியாக அந்த அரிப்புகள் வீக்கம் இதெல்லாமே வந்து ஏற்படுறது. இது வந்து அர்டிகேரியா கண்டிஷன்ஸ், ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான உள்ள ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸை வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த வீக்கங்கள் அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு வீக்கங்கள் அரிப்புகள் ஏற்படும் பொழுது மட்டும் அந்த அரிப்பு குறையிறதுக்கான அலர்ஜி மாத்திரைகள் இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப உள்ள ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே நமக்கு வெளியில் தெரியக்கூடிய அந்த அரிப்புகள் வீக்கம் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அரிப்புகள் இந்த ஒவ்வாமை கண்டிஷன்ஸ் அர்டிகேரியா கண்டிஷன்ஸ்க்கு நம்ம பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். அதை ஒரு முறை வந்து நம்ம ஒரு முறை பிளட் ப்யூரிஃபை பண்ணி 120 டேஸ் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி பிளட் வந்து ப்யூரிஃபை பண்ணிட்டோம், அந்த இன்ஃபெக்ஷனெல்லாம் நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு தொடர்ந்து லைஃப் லாங் வந்து ஏற்படுது. அப்படி இல்லை அந்த அலர்ஜிக்கான மருத்துவ முறைகள் அந்த சிம்டம்க்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய நேரில் போய் பார்த்துட்டு அந்த பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக சரியாயிடும், நீங்கள் ஒரி பண்ணுங்கிறது இல்லைம்மா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லன் கிட்டிகாட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.